காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொடர் கவனயீர்ப்பு போராட்டமானது இன்று 9வது நாளாகவும் தொடர்கின்றது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொடர் கவனயீர்ப்பு போராட்டமானது கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றிலே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த போராட்டத்தில் வயது வேறுபாடின்றி மக்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் அரசாங்கத்தின் பாராமுகம் குறித்த தமது ஆதங்கங்களை வெளியிட்டு வருகின்றனர். இப்போராட்டத்திற்கு சிவில் அமைப்புகள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டு இயக்கங்களும் ஆதரவு தெரிவித்துள்ளன. இதேவேளை வவுனியாவிலும் காணாமல் ஆக்கப்பட்டோரை தேடும் உறவுகளினால் ஆரம்பிக்கப்பட்ட சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் 5வது நாளாகவும் தொடர்கின்றது. காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக தீர்க்கமான முடிவை தெரிவிக்க வேண்டும், அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும், பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற 3 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகின்றது. தமது கோரிக்கைக்கு ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் நேரில் வந்து முடிவு கூறும் வரையில் போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர்.